Hi dears, in this video, 10th max, Paichi, 8.1 la, 15 janak pidi da pakaporum. Question pakalama, 7 tharav puligalin, sarasari matrum, vilakka varka sarasari muraiye, 8, 16 agum. Adhavadhu, 7 tharav puligal irukku, adoda sarasari enna na 8, vilakka varka sarasari vandu 16. Okay va, adhila, 5 tharav puligalin, புள்ளிகள் 2 4 10 12 மற்றும் 14 ஓகேவா சோ 7 தரவு புள்ளிகள் 5 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க ஏனில் மீதமுள்ள 2 தரவு புள்ளிகள் நாம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க தரவு புள்ளிகளின் சராசரி பார்த்தோம் அப்படிதான் x பவர் சராசரி என்னோ x பவர்னு சொல்லணும் equal to 8 அதே மாதிரி விளக்க வர்க்க சராசரி கொடுத்தாங்கல சோ அதுல சிம்பிள் என்ன சிக்மா ஸ்கொயர் equal to 16 சரிங்களா நாம என்ன பண்ணனும் அந்த 7 புள்ளிகளை மீதமுள்ள 2 புள்ளிகளை நாம கண்டுபிடிக்க போறோம் சோ அந்த 2 புள்ளிகளை a b நாம எடுத்துக்கிறோம் ஓகே சோ a A மற்றும் B என்பன மீதமுள்ள இரு தரவு புள்ளிகள் எண்ணுங்க ஓகேவா பின்ன நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு ஆல்ரெடி சராசரிக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் அதாவது தரவு புள்ளிகளின் கூடுதல் பை புள்ளிகள் தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை ஓகேவா அதே மாதிரி விளக்கு வர்க்க சராசரி இருக்குல்ல சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா சம்மேஷன் ஐ டு என் அது நமக்கு வந்து மொத்தம் 7 நம்பர் தான் அதனால ஐ ஈக்குவல் டு 1 டு என் அப்படின்னா மன்னிச்சிடும் 7 புள்ளிகள் வரைக்கும் அப்ளை பண்ணணும் ஸோ ஐ ஈக்குவல் டு 1 டு என் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பவர் த ஹோல் ஸ்கொயர் பை என் இது நமக்கு விளக்க வர்க்க சராசரிக்குள்ள ஃபார்முலா ஓகேவா கண்டுபிடிக்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே எடுத்துக்கலாம் சராசரி இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அதாவது பாருங்கள் நமக்கு 7 தரவு புள்ளிகளை கூடுதல் எடுத்துக்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு புள்ளி எனக்கு பாருங்க 2 4 10 12 மற்றும் 14 ஸோ அதை போட்டுக்கலாமா பாருங்க 2 பிளஸ் 4 பிளஸ் 10 பிளஸ் 12 பிளஸ் 14 பிளஸ் என்ன பண்ணோம் 2 புள்ளி ஏபி எடுத்தோமா ஓ ஏ பிளஸ் பி ஓகே இவைதான் எனது தரவு புள்ளிகளின் கூடுதல் சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என் சிம்பிள் என் எல்லாம் அப்படின்னா என் ஈக்குவல் டு 7 மொத்த புள்ளிகள் 7 தானே இப்போ 7 ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஸோ எக்ஸ் பார் என்ன 8 தானே அப்போ 8 போட்டுக்கலாமா ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணுங்கள் இங்கே எனக்கு 2 பிளஸ் 4 6 16 16 பிளஸ் 12 28 28 பிளஸ் 14 42 வருமா ஸோ 42 பிளஸ் என்ன இருக்கும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 7 இங்கே உங்கள் பெருக்கலாம் வருமா அப்போ என்ன ஒரு எண்ணெயில 56 ஓகேவா இப்போ 42 கொண்டு வந்துடலாமா அப்போ என்ன கிடைக்கும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 56 மைனஸ் 42 இப்போ கழிச்சுக்கலாமா இப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் என்ன கிடைக்கும் 6 ரெண்டு கழிச்சோம் அப்படின்னா 4 5 மைனஸ் 4 1 14 கிடைக்குமா ஸோ தெர்ஃபோர் என்ன பண்ணுறோம் பி ஈக்குவல் எடுக்க போகிறோம் பி ஈக்குவல் டு ஏங்க வரும் மைனஸ் மாறிடுமா ஸோ 14 மைனஸ் ஏ நமக்கு கிடைச்சிரும் ஓகேவா இது மாதிரி என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் இந்த விளக்கு வெக்க சராசரிகளை இந்த ஃபார்ம்ல எடுத்துக்க போகிறோம் ஸோ எடுத்துக்கலாமா பாருங்கள் ஃபார்ம்ல என்ன சிக்மா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சமேசன் ஐ டு ஐ ஐ ஈக்குவல் டு 1 டு என் அதாவது இந்த எக்ஸ்ஐ இருக்குல்ல எக்ஸ்ஐயில் ஐயோட வேலை என்ன பண்ணுன்னா நம்ம 1லேருந்து என் வரைக்கும் எடுக்கணும் ஓகே நமக்கு என்னோட வேலை என்ன 7 தானே அப்போ சமேசன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 டு 7 இன்டு என்ன இருக்கும் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை 7 ஓகேவா என்ன பண்ணால் ஒவ்வொரு வழியை அப்ளை பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு எக்ஸ் 1 நமக்கு தரவு புள்ளிகளில் முதல் புள்ளி என்ன புள்ளி 2 தானே அப்போ 2 மைனஸ் எக்ஸ் பார் எவ்வளோ நமக்கு 8 கொடுத்தாங்களா ஸோ 2 மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர் கேபின்னு சொன்னபடி நம்ம 7 புள்ளிகளை இதை மாதிரி நம்ம எழுதிட்டு இது பண்ண ஆட் பண்ணணும் ப்ளஸ் இரண்டாவது புள்ளி இப்போ எக்ஸ் 2 இப்போ இரண்டாவது புள்ளி என்ன புள்ளி அப்படின்னா 4 அப்போ 4 மைனஸ் எக்ஸ் பார் எவ்வளோ 8 தானே த ஹோல் ஸ்கொயர் இதுட்டுமா அடுத்து மூன்றாவது புள்ளி எப்படி நம்ம எல்லாமே எழுதிக்கலாமா மூன்றாவது புள்ளி என்ன புள்ளி 10 ஸோ 10 மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நான்காவது புள்ளி என்ன புள்ளி 12 ஓகேவா ஸோ 12 மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர்டு ஐந்தாவது புள்ளி என்ன அப்படின்னா 14 தானே ஸோ 14 மைனஸ் 8 அதாவது எக்ஸோட வேல்யூ இது எக்ஸ் பாரோட வேல்யூ ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் நம்ம ஆறாவது என்ன எடுத்தோம் அப்படின்னா ஏன் எடுத்தோமா அப்போ ஏ மைனஸ் எக்ஸ் பார் வந்து 8 தானே சார் ஏ மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர்டு ஓகேவா ஃபுல் என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் சேர்த்து பை 7 இங்கே இருக்க ஃபார்முலா படி அப்போ 7 ஓகேவா ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி சிக்மா ஸ்கொயர்டு வேல்யூ கொடுத்துருந்தாங்க எனக்கு வேல்யூ 14 கொடுத்தாங்களா அப்போ இங்கே 16 போட்டுக்கலாமா அப்போ இங்கே லெஃப்ட் சைடு என்ன வரும் 16 இப்போ பிடிச்சிருச்சா நெக்ஸ்ட் வருமாங்க இந்த 7 மட்டும் கொண்டு வந்துடுங்க அப்போ என்ன வரும் 16 பெருக்கள் 7 வந்துடுமா ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னே கழிச்சு கிடைக்கும் மைனஸ் 6 கிடைக்கும் மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணனா 36 கிடச்சிடுமா
எனக்கு கழிச்சா மைனஸ் நாலு, மைனஸ் நாலு ஸ்குவாட் பண்ணோன்னா நான் நாங்கள் ப்ளஸ் பதினாறாக மாறிடுமா. இது கழிச்சு ஒரு ரெட்டு கிடைக்கும், ரெட்டு ஸ்குவாட்னா ப்ளஸ் நான்கு. இங்கே எனக்கு கழிச்சு நாலு கிடைக்கும், நாலு ஸ்குவாட்னா ப்ளஸ் பதினாறு. இங்கே கழிச்சிங்க அப்படின்னா ஆறு கிடைக்கும். ஸோ ஆறு ஸ்குவாட் வந்து ஆறு ஆறாக 36. இங்கே எனக்கும் எப்படி வச்சுக்கலாமா? ஸோ ஏ மைனஸ் 8 ஹோல் ஸ்குவாட் ப்ளஸ் பி மைனஸ் 8 ஹோல் ஸ்குவாட். ஓகேவா? இங்கே பெருக்கலாமா? ஆறு ஏழு 42க்கு 2, மீதி 4 ஏழு, ஏழு நாளும் 11, 112 கிடச்சிடுமா? ஈக்குவல் டு சொல்லி ஆட் பண்ணி கிடைக்கும், 108 கிடச்சிடும். ஸோ 108 ப்ளஸ் என்ன இருக்கும்? ஏ மைனஸ் 8 ஹோல் ஸ்குவாட் ப்ளஸ் பி மைனஸ் 8 ஹோல் ஸ்குவாட். இப்போ என்ன, இப்போ பி வர்றது என்ன பண்ணுறோம்? பி ஈக்குவல் டு 14 மைனஸ் ஏ இருக்காது, நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாமா? பாருங்கள், 112 இந்த 108 நாங்கள் இங்கே வரும் மைனஸாக வரும். ஸோ 112 மைனஸ் 108 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும்? ஏ மைனஸ் 8 ஹோல் ஸ்குவாட் ப்ளஸ் பிக்கு என்ன அப்ளை பண்ண போகணும்? 14 மைனஸ் ஏ மைனஸ் 8 ஹோல் ஸ்குவாட். இப்போ இது கழிச்சிக்கலாம், கழிச்சு கிடைக்கும் 4 கிடைக்கும். ஸோ 4 ஈக்குவல் டு இது எப்படி இருக்குன்னா, ஏ மைனஸ் 8 ஹோல் ஸ்குவாட் வச்சுக்கிடுவோம் ப்ளஸ் இங்கே இருக்குது 14 மைனஸ் 8 இருக்குது. அப்போ கழிச்சு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 6 கிடைக்குமா? ஸோ 6 மைனஸ் ஏ ஹோல் ஸ்குவாட். நெக்ஸ்ட் என்ன பார்ப்பீங்கன்னா, இந்த ரெண்டு நிமிஷம் விரிப்படுத்த போகிறோம். அதாவது நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்குவாட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்குவாட் ப்ளஸ் பி ஸ்குவாட் மைனஸ் 2ab. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம ரெண்டே விரிச்சு வதிக்கலாமா? இப்போ என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்குவாட். அப்போ ஏன்னா என்னது? ஏ ஸ்குவர்னா ஏ ஸ்குவாட், பிக்கு எனக்கு 8 இருக்குது அப்படி தானே? ப்ளஸ் 8 8 64 மைனஸ் 2ab. அப்போ என்ன வரும்? 16 ஏன்னு கிடச்சிரும். ஓகேவா? ப்ளஸ் இது வச்சது இல்லாமல் ஏ மைனஸ் பி இது ஹோல் ஸ்கோர். அப்போ ஏக்கு பதில் எனக்கு 6 இருக்குது. ஸோ ஏ ஸ்கோர்னா 6 ஸ்கொயர். இப்போ 6 6 36 ப்ளஸ் பி ஸ்கோர்னா இங்கே ஏ இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ 12 ஏன்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஈக்குவல் டு ஏ பாருங்கள், இங்கே ஒரு ஏ ஸ்கோர், இங்கே ஒரு ஏ ஸ்கோர் இருக்குது. அப்போ என்ன கூட நடும்? 2 ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஏ ஐட்டம் என்ன இருக்குது? மைனஸ் 16 ஏ மைனஸ் 12. அப்புறம் என்ன கூட்டணும் வரும்? மைனஸ் 28 ஏ. நம்பரில் பார்த்தீங்கன்னா 64 இருக்குது ப்ளஸ் 36 இருக்குது. அப்புறம் என்ன கூட என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 100 கிடச்சிடுமா? ஆல்ரெடி என்ன இருக்குது? 4 இருக்கும். ஓகேவா? ஆமாம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 ஏ ஸ்குவர் மைனஸ் 28 ஏ, 100 மைனஸ் 4 இருக்கும். இப்போ கழிச்சு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 96 கிடச்சிடுமா? ஈக்குவல் டு 0 ஆயிரும். 4 இங்கே வந்துருச்சு அப்படி தான், 0 இங்கே பக்கம் எதுவுமே இருக்காது. அப்போ 0 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணாமல் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ரெண்டு சைடு நம்ம ரெண்டால் வகுக்க போகிறோம். என்ன கிடைக்குன்னா, இங்கே வரும் ஏஸ் கூட மாறுமா? இங்கே எனக்கும் மைனஸ் 14 ஏ, இது எப்படிமா இருக்கும்? ப்ளஸ் ரெண்டால் வகுத்துருங்க. அப்போ 4 2 8 எண்ணி 2 16 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையான வேலை கிடைக்கும். பார்க்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? பெருக்கும்போது 48 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும்? மைனஸ் 14 கிடைக்கணும். என்ன போடலாம் அப்படின்னா, 6 8 48 கிடைக்கும். ஸோ மைனஸ் மேலே கூட்டும்போது எனக்கு மைனஸ் மேலே, அப்போ எண்டுக்கும் மைனஸ் போடுங்க. கூட்டும்போது மைனஸ் மேலே கிடச்சிடும், பெருக்கும்போது ப்ளஸ் 48 கிடச்சிடும். அப்போ என்ன காரணி வரும்? ஏ ஈக்குவல் டு மைனஸ் 6. ஸோ ஏ மைனஸ் 6 ஒரு காரணி, அதே மாதிரி ஏ மைனஸ் 8 இன்னொரு காரணி, ஈக்குவல் டு 0. சொல்லணும் 0 ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாமா? தனித்தனி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தேர்ட் இம்ப்ளேஸ் ஏ மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 கிடைக்குமா? அதே மாதிரி ஏ மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ என்ன இருக்கும்? ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 6 ஒரு வேலை கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 8 ஒரு வேலைக்கு, அப்புறம் ரெண்டு வேலை கிடைச்சிரும் அப்படின்னா. ஏ ஈக்குவல் டு 6 அல்லது ஏ ஈக்குவல் டு 8, ரெண்டு வேலையும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், ஈக்குவேஷன் பாருங்கள், பி ஈக்குவல் டு 14 மைனஸ் ஏ இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏ வழி அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஏ ஈக்குவல் டு 6 எனில் பி வழி 6 எடுத்துக்கலாமா? அப்போ பி என்ன, பி என்னாகும் பாருங்கள், பி ஈக்குவல் டு 14 மைனஸ் ஏக்கு 6 அப்ளை பண்ணுங்கள், 6. ஸோ தட் இம்ப்ளேஸ் என்ன கிடைக்கும்? பி ஈக்குவல் 8 கிடச்சிருமா? ஓகேவா? இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஏ ஈக்குவல் 8 அப்ளை பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டு 8 எனில் பி என்னாகும்? பி ஈக்குவல் டு 14 மைனஸ் 8, தட் இம்ப்ளேஸ் பி என்ன மாறும்? 6 கிடைக்கும். ஸோ மாற்றி மாற்றி கிடச்சிருக்கும். அப்போ தானே நம்ம என்ன பண்ணி ஒரு வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ தேர் ஃபோர் நம்ம என்ன பண்ணுறோம், மீதமுள்ள இரண்டு தரவுகளை வெளியே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எழுதிக்கலாமா? சான்ஸ் எழுதிக்கோங்க, மீதமுள்ள இரு தரவு புள்ளிகள் வந்து 6 மற்றும் 8 ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டு வேலை மீதே தான் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? கிட்டே சம்மெல்லாம் கவனமாக சால்வ் பண்ணுங்கள். டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.